90,000 பேர் கேங் என்ற அரசு வந்து எடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா 14,449 நபர்கள் வந்து எழுத்து தேர்விலும் உடல் தேர்விலும் தேர்ச்சி பெற்றார்கள். 7 மார்க் என்ற அடிப்படையில் வந்து பணியாணை வழங்கிவிட்டது. இரவோடு இரவு 22ஆம் தேதி பிப்ரவரி 22ஆம் தேதி இரவோடு இரவாக பணியாணை வழங்கிவிட்டது. நன்றியோடு வணக்கம். தமிழ்நாடு மின்வாரிய மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம், அதனுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆவடி அந்தரிதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. நானும் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியிலே இருக்கக்கூடிய தோழர்களும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் சகோதரர் மல்லை சத்யா அவர்களும் மாவட்ட செயலாளர்களும் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இதிலே மிக முக்கியமான தீர்மானம் 2019 தேர்வு செய்யப்பட்ட விடுபட்ட 5,336 கேங்மேன் பணியாளர்களுக்கு நிரந்தர பணியாணை பெற வேண்டும், பணி நியமன ஆணை நிரந்தரமாக பெற வேண்டும், அதற்கு முயற்சி செய்வோம் என்று அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக, அவர்கள் ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கிறார்கள், அவர்களை நிரந்தர பணியாளர்களாக்குவதற்கு. அதை போல அவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் சொந்த மாவட்டங்களிலேயே பணியாற்றுவதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற 2 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கருத்தரங்கம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த கருத்தரங்கத்திலே முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவற்றை வெற்றி பெற செய்வதற்கு பாடுபடுவோம். அதே போல ரயில்வே அமைச்சரை நான் சந்தித்து ICF தனியார் மயமாகாது, அது தனியார் மயமாக்க விடமாட்டோம் என்று நாங்கள் போய் நானும் கணேசமூர்த்தி MP அவர்களும் போய் சந்தித்த போது, ஒரு காலம் அது தனியார் மயமாகாது, ஏனென்றால் இந்தியாவிலேயே அதிக லாபம் ஈட்டக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கிறது, உலகத்திலே இருக்கக்கூடிய 9 ரயில் பெட்டி தொழிற்சாலைகளில் ICF ஒன்று, ஆகவே நாங்கள் நிச்சயமாக நாங்கள் அதை தனியார் மயம் ஆக்க மாட்டோம் என்று ரயில்வே அமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதியை நிச்சயமாக அரசு நிறைவேற்றும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். நல்லது அறிவித்தது, நல்லது. அது மறுவாழ்வு முகாம் என்பது சரியான வார்த்தை, அது வரவேற்று பாராட்ட வேண்டியது தான். நான் நேற்றைக்கே அறிக்கை கொடுத்துருக்குற, முதல்ல அவங்களுக்கு வீடுகள் இத்தனை 1000 பேருக்கு கட்டி கொடுப்போம், அவர்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுப்போம் என்று சொல்லி முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அவங்க தான் விவசாயிகளுக்கு விரோதமாக மத்திய சர்க்கார் வந்து விவசாயிகளை போட்டு நேற்றைக்கு மிருகத்தனமாக அடிச்சிருக்கிறாங்க. ஹரியானா மாநிலத்தில் 1 வருட காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஈவு இறக்கமின்றி விவசாயிகளை வதைத்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விரோதமான அரசு தான் நரேந்திர மோடி அரசு என்பதனால் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு போராட்டம் சுதந்திர இந்தியாவில் இதுவரை நடைபெற்றதில்லை. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.